இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ற அஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். யார் வேணாலும் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பா அவங்களோட பர்சனல் டாஸ்கா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்ல ஒரு பிசினஸ்ல அவங்களோட டாஸ்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஜாப்பனீஸ் பீப்புள் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான, அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்மளோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோலாக நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது கன்சிஸ்டண்டாக நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸோ அல்டிமேட்டாக நம்மளோட லாங் டேர்ம் கோலை கண்டிப்பாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த கெய்சன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. இது பெரிய விஷயத்த நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம சின்ன சின்ன டாஸ்காக வந்து அச்சீவபிள் டாஸ்காக அதுக்கு ஒரு டைம் ஷெடியூல் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக லாங் டேர்மில் நம்மளோட பெரிய டாஸ்கை பெரிய கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது டெக்னிக் வந்து பொமோட்டோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். ஆனால் எனக்கு வார்த்தை வந்து சரியாக வாயில் வரமாட்டேது, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம எஃபிஷியண்ட்டாக வந்து எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள டெக்னிக். இப்போ வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா 25 minutes வந்து கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷனாக அந்த டாஸ்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் வந்து நம்மளோட டைமை வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 25 minutes நம்ம வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 cycles நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15-20 minutes பிரேக் எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கும் வந்து அந்த டயர்ட்னஸ் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த 25 minutes வந்து எக்ஸ்ட்ரீம் கான்சன்ட்ரேஷன், நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டாஸ்க், ஒரு ப்ரொஃபஷனல் டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த 25 minutes அந்த டாஸ்கில் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 5 minutes வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 cycles நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு 15-30 minutes வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக நம்மளோட டாஸ்கில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இக்கிகாய் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இக்கிகாய் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எதுக்காக வந்து இருக்கீங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பெட்டராக வந்து உங்களால் பண்ண முடியும், உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட ஸ்கில் என்ன, அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா, எந்த ஸ்கில்லை உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியும், எந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, எதுக்காக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல வந்து ரொம்ப வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ல மானிட்டைஸ் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியுமா. நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, உங்களால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களால் நல்லா வாசிக்க முடியுது, நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக உங்களால் மாற்றிக்க முடியுமா. ஸோ அது மூலியமாக பீப்புளோட ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியுமா, பீப்புளுக்கு நீங்கள் அது மூலியமாக சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறோம், இப்போ நமக்கு நல்லா வரக்கூடிய ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஏர்னிங் பொட்டென்ஷியல் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம், பீப்புளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறதும் நம்ம வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஜென் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுல நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறதுல நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அதை வந்து அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, நீங்கள் கிளாஸில் கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 100% கான்சன்ட்ரேஷனை வந்து நீங்கள் அந்த கிளாஸில் கவனிக்கிறதுல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக வந்து நம்ம இருந்தாலும் சரி அந்த ரிலாக்ஸாக இருக்கிற அந்த மொமெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் மொமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்கள் எந்த டாஸ்க்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டாஸ்கில் அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஜென் அப்படின்ற ஃபிலாசபி.
ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம பர்சனல் டாஸ்காக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட ஹாபீஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்மளோட ஜாப் ஆர் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இப்போ ப்ரெசென்ட் மொமெண்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 100% கான்சென்ட்ரேஷனை அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுத்து அந்த கஸ்டமர் என்ன கேட்கிறாரு அந்த பிஸ்னஸ்ல நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இதை வந்து இப்போ நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன சேஞ்ச் கிடைச்சிச்சு, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த பேர் என் வாய்க்குள்ளே வரமாட்டேது, அதனால நான் நோட் எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்தே நான் படிச்சிடுறேன். அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளோட பிசிக்கல் ஸ்பேஸை வந்து ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இப்ப நம்ம வந்து நம்மளோட ஆபீஸா இருந்தாலும் சரி, நம்ம ஹோமா இருந்தாலும், நம்ம ஆர்கனைஸ்டா வந்து கரெக்டா வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டைம் வந்து தேவையில்லாம, இப்ப நம்ம தேடுற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஆர்கனைஸாக வச்சிருக்கிறோம், நம்ம ஹோம் ஆர்கனைஸாக வச்சிருக்கிறோம், நம்ம ஆஃபீஸ் ஆர்கனைஸாக வச்சிருக்கிறோம், தனித்தனியாக ஃபோல்டர்ஸ் போட்டு தனித்தனியாக ஃபைல் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்றப்ப அதை கரெக்டாக போய் இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம கிளியராக வந்து நம்மளோட டைமை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ப்ரொடக்டிவாக வந்து இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அஞ்சு ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து கன்சிஸ்டண்டா சின்ன சின்ன விஷயத்துல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, விஜீவா.